குறித்த பகுதியில் பெய்த கடும் மழை காரணமாக காசல் ட்ரீட் நீர்த்தேக்கத்துக்கு நீர் வழங்கும் தோட்ட பகுதியில் அமைந்துள்ள சிறியாறு பெருக்கெடுத்தோடியதாலேயே இவ்வாறு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. எனினும் நீர் வடிந்து சென்றதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இப்பகுதியில் மழைக்காலங்களில் ஆற்று நீர் பெருக்கெடுப்பதால் பல இடர்களை சந்தித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அத்தோடு ஹட்டன் டயகம பிரதான வீதியின் போடேஸ் பகுதியிலான வீதி நேற்று மாலை நீரில் மூழ்கியது. இதனால் பல மணி நேரம் அவ்வீதியினூடாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு நேற்றிரவு விஜயம் மேற்கொண்ட ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நிலைமைகளை நேரடியாக பார்வையிட்டதுடன் மக்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து குறித்த ஆற்றினை அகலப்படுத்தி இப்பிரதேசத்துக்கு வெள்ளம் ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் இதன்போது உறுதியளித்தார்.